Hi friends, we have a car, 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 a கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்க விட்டுக்கங்க இந்த வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இத எல்லastype ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இப்போ இது கூட நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இத தண்ணி ஏதோ விடாம ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு வாட்டி அரைச்சுக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேக்கறேன் தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு நல்ல இந்த மாதிரி அரைச்சுக்கங்க இப்போ கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்ல பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னி சேர்த்துக்கலாம் சட்னி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இந்த மாதிரி நம்ம சட்னியை வதக்கிட்டு செய்யறதனால ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாம நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருச்சு ரொம்பவே சூப்பரான நல்ல காரசாரமான சின்ன வெங்காய சட்னி தயாராயிடுச்சு இது வந்து சூடான இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் பணியாரம் இது கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்